வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு என்டிஆர் அவர்கள் பிறந்த நாள். ஸோ என்டிஆர் பிறந்த நாள் ஸ்பெஷலாக இன்னைக்கு ஆர்ஆர் திரைப்படத்துறை போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேளையில் என்டிஆர் அவர்களுடைய 31வது திரைப்படத்தோட இயக்குனர் அப்டேட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டிஆர் அவர்களுடைய 31வது திரைப்படத்தை பிரசாந்த் நீல் இயக்க போகிறதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பிரசாந்த் நீல் KGF 2 திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு. மேலும் சலார் திரைப்படத்தோடைய ஒரு 30% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ சலார் திரைப்படம் முடிஞ்சிட்டு என்டிஆர் அவர்களுடைய 31வது திரைப்படத்தை பிரசாந்த் நீல் இயக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. வெள்ளை யானை திரைப்படம் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் சன் டிவியில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வெள்ளை யானை திரைப்படம் இயக்குனர் சுப்பிரமணி சிவா இயக்கத்தில் இந்த படத்தில் ஹீரோவாக சமுத்திரக்கடி நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ஆத்மியா, சரவணா ரவி, இ ராமதாஸ் போன்றவங்க முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வெள்ளை யானை திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே எதிர வச்சிருக்கு. ஸோ தற்போது தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையில் இல்லை. ஸோ இதனால் சன்னெக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. முதல்ல சன்னெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகி பின்னர் 2-3 வாரம் கழித்து நேரடியாக சன் டிவியில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. வேலன் திரைப்படத்துடைய நடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுடைய ஒவ்வொரு போஸ்டர் டெய்லியும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வேளையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நடிகருடைய போஸ்ட் வந்து வெளியே இருக்குது. வேலன் திரைப்படம் இயக்குனர் கவின் இயக்கத்தில் சூரி, முகின்ராவ் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் முரளி, ஹரிஸ், பிரபு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்களுடைய லுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் பிராங்க் ஸ்டார் ராகுல் அவர்களுடைய லுக் மற்றும் பேர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பிராங்க் ஸ்டார் ராகுல் அவர்கள் சதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜெகமே தந்திரம் திரைப்படத்துடைய 3rd சிங்கிள் அப்டேட் இந்த வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகணும். ஸோ அதே மாதிரி படக்குழு இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஜெகமே தந்திரம் திரைப்படம் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் தனுஷ், ஐஸ்வர்யா லட்சுமி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் 2 பாடல் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வைரலானுச்சு. தற்போது இந்த படத்துடைய 3rd சிங்கிள் நேத்தோன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த பாட்டோடைய வீடியோ சாங் May 22 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து. இன்றைக்கி இந்த படத்துடைய ஹீரோவான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான இடத்துல நடந்து போகிற மாதிரி ஒரு லுக்கை வந்து வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஜெகமே தந்திர திரைப்படம் June 18 நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. போன வாரம் சன் டிவியில் பிகில் திரைப்படம் 4வது முறையாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ 4வது முறையாக பிகில் திரைப்படம் டெலிகாஸ்ட் பண்ணியும் மிகப்பெரிய டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. ஸோ எப்போதுமே தமிழ்நாட்டில் விஜய் தான் டிஆர்பி கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பிகில் திரைப்படம் 4வது தடவையாக சன் டிவியில் ரிலீஸ் ஆகி 12 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. ஸோ 2021 அதிக டிவி இம்ப்ரெஷன் பெற்ற படங்களில் பிகில் திரைப்படம் 3வது இடத்துல இருக்குது. முதல் திரைப்படத்தில் மாச திரைப்படம் 13.75 மில்லியன் இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. 2வது இடத்துல புலிக்குட்டி பாண்டி 13.86 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. 3வது இடத்துல பிகில் திரைப்படம், அதாவது 4வது வாட்டியாக சன் டிவியில் போட்டு 2021 பிகில் திரைப்படம் 3வது இடம் 12.26 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. 4வது இடத்துல விஸ்வாச திரைப்படம் 4வது முறையாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ 11.23 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு விஸ்வாச திரைப்படம் 2021. 5வது இடத்துல சூரரை போட்டு திரைப்படம் 10 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. ஸோ அதிகமாக டிவி இம்ப்ரெஷன் பெற்ற திரைப்படங்கள் அப்படின்னா அது விஸ்வாச திரைப்படம் தான். ஆனால் அதிகமாக 10 மில்லியனுக்கு மேலே டிவி இம்ப்ரெஷன் பெற்ற லிஸ்ட்டில் தளபதி விஜயோடைய லாஸ்டில் ரிலீஸ் ஆனால் 10 திரைப்படங்கள் சன் டிவியில் இருக்கும். அந்தளவுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் சன் டிவியில் எத்தனை தடவை திருப்பி திருப்பி போட்டாலும் பார்க்குற ரசிகர்கள் இருக்காங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் சன் டிவியில் மற்றும் தொலைக்காட்சியில் ரிலீஸ் ஆனால் 10 மில்லியனுக்கு மேலே டிவி இம்ப்ரெஷன் பெறுது அசால்ட்டாக. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதனால தான் தளபதி விஜய் டிஆர்பி கிங்காக இருக்காரா தமிழ் சினிமாவில் அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.